தம்பி, விஜய் என்ன சொன்னாலும் அவன் நில்லுன்னு சொன்னால் நிற்கக்கூடாது, உட்காருன்னு நிற்கணும், நில்லுன்னு சொன்னால் உட்காரு, மேலே நின்றுக்க. இவனுக்கு கீழ்ப்படியவே கூடாது. பண்ணின உட்காருப்பா, நில்லுப்பா, உட்காரு, நில்லு, கீழே இறங்கு, மேலே ஏறு, இரு. இப்போ இவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறானா? கீழ்ப்படிறானா? இப்போ இவருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கீழ்ப்படிதல் நல்லா நீங்கள் புரிஞ்சு, ஏதோ வந்து எஸ் பாஸ் அது கிடையாது. இப்போ என் சொல்கிறேன், தம்பி விஜய் என்ன சொன்னாலும் அவன் நில்லுன்னு சொன்னால் நிற்கக்கூடாது, அவன் உட்காருன்னு சொன்னால் உட்காரக்கூடாது, உட்காருன்னு சொன்னால் நிற்கணும், நில்லுன்னு சொன்னால் உட்காரு, மேலே நின்றுக்க. இவனுக்கு கீழ்ப்படியவே கூடாது. பண்ணின சரியா? சொல்லுங்கள் விஜய். உட்காருப்பா, நில்லுப்பா, உட்காரு, நில்லு, கீழே இறங்கு, மேலே ஏறு, இரு. இப்போ இவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறானா? கீழ்ப்படிறானா? இவன் கீழ்ப்படியலன்னு சொல்கிறவங்களா இல்லையா சொல்லுங்கள். இவன் கீழ்ப்படிஞ்சான்றவங்களா இல்லையா சொல்லுங்கள். ரெண்டு கைதுக்கும் எந்திரிச்சு வெளியே போங்க. இவனுடைய கீழ்ப்படிதலே இங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் இவனுடைய கீழ்ப்படிதலே. அப்போ கீழ்ப்படிதல் என்பதற்கு கையை கட்டி உடனே செய்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. எதெல்லாம் எதிர்த்து நின்னீங்களோ அதுக்கு பேர் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாதன்னு சொல்லி இவன் கீழ்ப்படியாமல் இருந்தால் இவன் கீழ்ப்படியாமையே இங்கு கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல் என்பது ஒரு 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 ஃபார்மேட்டு கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது ஒரு விசுவாசம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இவன் கீழ்ப்படியாமலே இருந்து நல்லவர் வாங்கிட்டு போயிடுவான். என்ன நான் சொன்ன கீழ்ப்படிஞ்சானே அது கீழ்ப்படியாமல் இருந்தான். இவன் நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படியாமல் இருந்தான். அப்போ கீழ்ப்படிதல் என்பது இட் இஸ் நாட் ஃபாலோயிங் த ரிட்டர்ன் சம்திங் ஃபார்மேட் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் இந்த எக்ஸாம்பிள் தேவையில்லை. இந்த கடைசி பாயிண்ட்டு இது வந்து இது டீடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான். அது திரும்ப டீடுக்கு போகிறீங்களா? நாங்கள் டீடுக்கும் போல நம்ம நாங்கள் டேட்டு தான் இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன் என்றால், புதிய ஏற்பாட்டில் இருதயங்களிலே எழுதுகிற அந்த உணர்வுகளுக்கும் அந்த ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அதை நீங்கள் நம்புகிறேன் என்பதை செயலில் காட்டும்போது அது என்னவா மாறுது? கீழ்ப்படிதலாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. என்னுடைய விசுவாசத்தை என் கிரியையில் உனக்கு காட்டுவேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டில் உணர்த்துவார். எல்லாம் சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டில் உணர்த்துவார். பழைய ஏற்பாட்டில் கட்டளை கொடுப்பார், புதிய ஏற்பாட்டில் விருப்பத்தை கொடுப்பார். ஆமே. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலைக்கு ஏறி வா அப்படின்னு சொல்லுவார், புதிய ஏற்பாட்டில் இயேசுவே இறங்கி வந்து மறுரூப மலைக்கு மூன்று பேரையும் கூட்டி கொண்டு போவார். ஆமே. சொல்லுங்க, பிதா ஏறிவான்றாரு, இயேசு வாங்கடா போன்னு கூட்டிட்டு போறாரு கையை தட்டு. ஆமே. என் அன்புக்குரியவர்களே, தட்ஸ் வாட் யூ கமனன்ட். அதான் சொல்றேன், ஒரே வரியில் முடிக்கிறேன். A new covenant dictionary, obedience, na adik meaning divine influence.